அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், முபாஹலா மேட்டருக்கு வருவோம். முபாஹலா மேட்டர் என்னன்னு கேட்டா, மீது ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. முபாஹலாங்கிறதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்ல. அதாவது என்ன முபாஹலான்னு கேட்டா, ரியாத் மைதீன் தான் ரஹமத்துல்லா. திருப்பி ஒரு ரிப்பீட் பண்றேன், இருந்தாலும் அதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை கவனமா கேட்டுக்கொள்ளுங்கள். இதை அல்தாஃபியும் அவல்தாஃபியும் கவனமா கொண்டு போய் சேருங்கள், அவரும் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். அதாவது ரியாத் மைதீன் தான் ரஹமத்துல்லா என்று அவர் சொன்னார், இப்ப இல்லை என்று ஒத்துக்கொண்டார். அதற்கு போட்ட முபாஹலா தேவையற்றது, முடிஞ்சு போச்சு. சரியா, நாங்க சொன்னதும் நீங்க சொன்ன மறுத்தட்டதுனால ரெண்டு பேருமே நினைஞ்சிட்டோம், ஒரே கருத்துக்கு வந்து விட்டோம். அடுத்து வந்து ரஹமத்துல்லாவும் சையத் இப்ராஹிமும் செஞ்சார்கள் என்று தனித்தனி முபாஹலா, இவருக்கு ஒரு முபாஹலா அவருக்கு ஒரு முபாஹலா. சூழ்ச்சிலாம் செய்யவில்லை. அந்த பெண்ணு வந்து இப்படிதான் எல்லார்ட்டையும் சொல்லிக் கொண்டிருந்தாரு. கொல்சமாட்ட போனாரு, கனிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, கனி அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு, அந்த சாகுல்கிட்ட சொல்லியிருக்காரு, சாகுல் அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு, ஏத்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்தையும் அந்த அம்மா சொல்லியிருக்குது. ரொம்ப நாளாக எல்லாமே வந்து அது நடந்த விஷயம் தானே தவிர, ஜமாத்திலிருந்து அதை சூழ்ச்சி பண்ணி செய்யற விஷயம் இல்லை என்பதை நம்ம தெளிவுபடுத்துறதுனால அதுக்கும் வந்து அது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறோம். நிறைய சாட்சி சொல்ல வேணாம்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. கேமராவுக்கு முன்னாடி வேணாமே என்று சொல்லக்கூடியவங்களை தவிர்த்து விட்டோம். அப்ப அதுவும் அது முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் வந்து சையத் இப்ராஹிம் வந்து டூ வீலர்ல அழைச்சிட்டு போனார். டூ வீலருங்கிறத மட்டும் அவர் மறுக்கிறாரு, டூ வீலருக்கு மேட்டர் கிடையாது. டூ வீலருங்கிற பிழை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போங்க, உபயோகத்து போறாரு. அவர் டூ வீலருங்கிறாரு, நீங்க ஒரு அந்நிய பெண்ணோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிக் கொண்டு வந்தீங்க, அது டூ வீலர்ல வந்து நடந்து வந்திருக்க மாட்டேங்க கண்டிப்பா, அங்க அந்த தெருவில் நடந்து வர இயலாது யாருக்கும், ரொம்ப தூரம். எந்த தூரம் அது? எக்ஸலன்ட் ஹோட்டலுக்கு பின்னாடி உள்ளது, யார் நடந்து வரமா, பெரிய பெட்டியை தூக்கி கொண்டு கண்டிப்பா பெரிய பெட்டி. அப்படிங்கும் பொழுது ஒன்னு டூ வீலர்ல வந்திருக்கணும், டூ வீலர்ல வராட்டாலும் ஆட்டோல வந்திருக்கணும், ரெண்டுல வந்தாலும் ரெண்டு ஒரே ரிசல்ட் தான் வழங்குதா. டூ வீலரை விட ஆட்டோல வர்றது வந்து ரிசல்ட் கொஞ்சம் இன்னும் கூட தான் வரும். அப்ப அந்த மாதிரி வந்து நினைஞ்சிருக்கீங்க, எதுல வந்துட்டீங்க பாத்துட்டாரு கேட்டாரு, நீங்களும் நினைஞ்சிட்டீங்கன்னா முகரம்னு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க, அதை நம்பிட்டு விட்டாரு அவ்வளவுதான். இப்ப அதை வந்து பின்னாடி தெரிய வந்துச்சு, இது சொந்தக்கார பொண்ணு இல்ல, மகரம் சொந்தமா இருக்கலாம், மகரம்ங்கிற மேட்ரு சொன்ன பிறகு இப்ப நீங்களும் நினைஞ்சிட்டீங்க, அதை ஒத்துக்கிட்டீங்க, அதை போனது உண்மைதான்ட்டீங்க. ஆனா நீங்க மகரம் இல்லைங்கிறதுக்கு காட்டின ஆதாரம் வந்து பொய்யாகி போச்சு. அவர் உங்களுக்கு அண்ணன் கிடையாது, அண்ணன் உங்க அண்ணன் முறை, அண்ணன் முறைன்னு தான் சொல்றாங்க தவிர அண்ணன் கிடையாது. அது வந்து அடிப்படை போச்சுன்னு வைங்களேன், அதுக்கு முபாஹலா தேவையில்லை. அவர் என்ன சொன்னாரு ஒத்துக்கிட்டீங்க, அந்நிய பெண்ணோட தான் போனீங்க, மகரம் இல்லாத பெண்ணோட தான் போனீங்க, அது வந்து போனதான் அவர் கேட்டிருக்கிறாரு. ரெண்டு பேர் ஒரு விஷயத்தான் சொல்றீங்க, அதுக்கு முபாஹலா தேவையில்லை. தங்க வைக்கிற தப்பா இல்லையா, தவறானதானே செஞ்சிருக்கீங்க, அப்ப தங்க வச்சது குற்றச்சாட்டு ஆமாண்டு ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கு முபாஹலாங்கிறது தேவை இல்ல. அடுத்து வந்து ரெண்டு மாசம் ஒரு தங்க வச்ச ஒரு விஷயத்தை அத்ரோமான் சொன்னாரு, அதுக்கு நீங்க முபாஹலா கூட்டிங்க, அது கடைசியில் ரெண்டு மாசம் ஒத்துக்கிட்டீங்க. எதற்காக தங்க வைத்தேன் ஒரு காரணம் தான் கண்டுபிடிக்கிறீங்களே தவிர, நான் தங்க வைக்கவும் இல்லை வரவும் இல்லை, இது முழு பொய்னு உங்களுக்கு சொல்ல முடியல. ஆமா தங்க தான் வச்சேன், ஒரு நெருக்கடிக்கு வந்தாங்க நான் தங்க வச்சேன்டிங்க, அது ஏற்கனவே விளக்கியாச்சு, பயிலா எல்லாத்துக்கு மாட்டேன். ஆனா ரெண்டு பேரும் ஒரே கருத்து, தங்க வச்சுதான குற்றச்சாட்டு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அது முபாலா இல்ல. அடுத்து என்னன்னு கேட்டா, ரியாத் மைதீன்ங்கிறது ஸ்கிரீன்ஷாட் அப்துல் நாசர் செட் பண்ணாரு, நீங்க செட் பண்ண அவர் இல்லைன்னு ஆச்சு, அதுக்கு அந்த மேட்டர் நான் அப்படி சொல்லவில்லை, முடியுமா என்றுதான் கேட்டேன் சொல்லி அதை கொஞ்சம் இறங்கிட்டீங்க, அது முடிஞ்சு விட்டது. அடுத்து மிச்சமா இருக்கு என்னன்னு கேட்டா, முதல் முபாஹலா உயர்நிலை குழுல இருந்து வச்சோம்ல, அது ஒரு முபாஹலா. அடுத்து கடைசியா வந்து வச்சோம்ல, அந்த ஒரு தம்பதிகள் சொல்லுவாங்கல்ல, என்னட்ட இந்த மாதிரி அழுத்தாய் பேசினான்னு ஒரு அம்மா எழுதி தருவாங்க, அதை நம்ம படிப்போம்ல, அந்த ஒரு முபாஹலா. ரெண்டு விஷயம் அதுல இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்துல அந்த ரெண்டாவது இந்த பெண்ணு விஷயம் இருக்கு இல்லையா, அது மகா செட்டிங் என்று அவர் சொன்னார். அப்ப பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சகோதரி போன் போட்டு மெசேஜ் அனுப்பி, நாங்கள் வந்து முபாஹலாக்கு நான் தந்திக்கிறேன், மகா செட்டிங்லாம் கிடையாது, நானும் என் கணவரும் வந்து அது முபாஹலா பிள்ளையோட வந்து நான் முபாஹலாவுக்கு தயார் என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தான் சொன்னார். உங்களுடைய வீடியோ பதிவையும் பார்த்துவிட்டு நான் சொன்ன பதிலையும் பார்த்துவிட்டு நான் தயார் என்று சொல்லிவிட்டார். அப்ப அந்த முபாஹலாவுக்கு தயார் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஒரு முபாஹலாவுக்கு அந்த சகோதரியும் அவர் கணவரும் பிள்ளைகளும் வருவார்கள், நீங்களும் மனைவிக்களோடு வர வேண்டும், நீங்கள் சொன்ன அதே நாளில் வர வேண்டும், நீங்கள் தான் தேதியை முடிவு பண்ணிருக்கோம் தேதி, அந்த நேரத்தில் வருவார்கள். ஒரு முபாஹலா கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஒண்ணு. அடுத்ததாக வந்து நீங்க உங்க மனைவியை சாட்சி ஆக்குனதுனால அவங்க வந்து வலுக்கட்டாயமா உங்களுக்கு பயந்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த சகோதரிங்கிறது நான் நினைக்கிறோம். அதற்குரிய சான்றாக அந்த அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு சகோதரி, அவங்களும் கணவரோட வந்து என்ன செய்யறாங்க, நான் அதை முபாஹலா செய்ய தயாருங்கிறாங்க,
அதுல உண்மை விளங்கிடும். அந்த சகோதரி கண்டிப்பா அவங்க மனைவியா இருந்தா கூட அவங்க குடும்பத்தார் வந்து இது தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு பழி கொடுத்து உங்களுக்காக பொய் சொல்ல வச்சு அவங்க எதிர்காலம் புள்ள எதிர்காலம் எல்லாம் பாழாகிற விஷயத்துக்கு அவங்க வரமாட்டார்கள். அதை விட அதுக்கான நெருக்கடி என்ற காரணத்தினால் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அந்த மாதிரியான ஒரு முபாலா ஒண்ணு இருக்கிறது. அதையும் நீங்க அல்தாஃபி அவர் மனைவி பிள்ளையோட வரணும். இந்த சகோதரி அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த அந்த சகோதரி சொல்றாங்க இல்லையா, அவங்களும் அவங்க கணவரோட வந்து இது இப்படித்தான் என்று சொன்னார் என்று அவங்க முபாலா செய்வார்கள். அவங்களும் இப்ப தயார் என்று சொல்லிட்டாங்க. ரெண்டு முபாலாவும் ஓகே ஆகிவிட்டது. அடுத்து வந்து உயர்நிலை குழுல இருந்து ஒரு முபாலா போட்டோம்ல, அந்த உயர்நிலை குழுல போட்ட முபாலாவில் ஒரு ஒரு அடிப்படையை விளைவிக்கணும். இந்த டிசம்பர் ஆறுக்கு அந்த காலத்தில் நம்ம போராட்டம் பண்ணுவோம்ல, அப்ப என்ன பண்ணிட்டாங்க, டிசம்பர் ஒருத்தனை கொண்டு கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. கோர்ட்ல கும்பகோணத்தில் பிடிச்சிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு என்ன அடைவு மேல குற்றம்னா கூட்டு சதி பண்ணு நான் பிடிச்சோன்னு சொன்னாங்க சொல்றாங்க போலீஸ்ல. இப்ப நீதிபதி சொல்றான், ஒரு ஆளை கொண்டு கூட்டு சேர்ந்து ரெண்டு குறைஞ்சிருக்கு மேடா, ஒத்தனை கொண்டு அந்த கூட்டு சேர்ந்து திருடுனான்னு சொல்லு, வேற கள்ள கொண்டு வச்சான்னு சொல்லு, பரவாயில்ல நீ போடுற செக்ஷன் என்ன கூட்டு சதிங்கிற, கூட்டு சதினா ஒருத்தப்படி சதி பண்ணுவான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தானா, அது கண்டுபிடிச்சியா? ஒரு ரெண்டு பேரும் உட்காந்து பாலத்தில் பேசியிருந்தாங்க சொன்னா கூட கூட்டு சதிங்கலாம். பாலத்தை தகர்க்க சதி செய்தார்கள் வழக்கு போடுறிய, அதுக்கு நீதிபதி கேட்கிறாரு இது ஒரு வழக்காடா, சதி செஞ்சான்னு சொல்லும்போது நாலு பேரை கூட்டிட மாட்டியா, செட்டிங்க தான் ஒழுங்கா பண்ண மாட்டியான்னு அவன் கேட்டான். அந்த மாதிரி இப்ப சதின்னு அவர் மட்டும் உன்ன வைக்கலாது நீதிபதி சொல்லி வெட்டி ரிலீஸ் ஆயிட்டார். அந்த மாதிரி அல்தாபி சதி பண்ணா யார் ஒன்று வரணும்ல, அவங்க இருந்தா தான் சதியை நிரூபிக்கணும். சதி என்பது அவர் மட்டும் நான் சதி செய்யலைன்னா அது அது சொல்ல முடியாது. ஒருத்தர் எப்படி சதி செய்வாரு, அவர் மட்டும் சதி செய்யல என்று முபாலா ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். ஏன் ஒரு மணி தான் சதி செய்ய முடியாது. சதின்னு சொன்னா யாரும் யாரும் அது கம்பல்சரியா வந்து ஆகணும். அப்பதான் சதிங்கிறது வந்து அவங்களும் என்ன செய்யணும், அதை மறுக்கணும், சதி செய்யவில்லைன்னு மறுக்கணும். அவங்க மறுக்க தயாரா இல்லை என்று சொன்னால் நடந்தது சதிதான் நிரூபணம் ஆகிவிடும். அதனால அந்த நம்ம ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கிறோம், யாரெல்லாம் உங்கள்கிட்ட கலந்து கொண்டார்களோ அவங்கள உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் தெரிந்தவர்கள், இப்போதைக்கு சபையில் அவங்களை தெரியாது என்று நீங்கள் சொன்னாலும் இப்போ உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தவர்கள் சரியா, அவங்களையும் நான் என்ன செய்யணும், ஒன்னாம் தேதி என்று நாங்கள் தயார் உயர்நிலை குழு அத்தனை பேர் வருவோம் வருவோம். யாரோட வரணும் நீங்க, அந்த உயர்நிலை குழுவில் இரண்டு பேர் வந்து நாங்கள் முபாலுக்கு வர எழுதி தந்துட்டாங்க, அதுலயே சதி இன்று உறுதியாகிவிட்டது. இந்த ரெண்டு பேர் எழுதி தந்ததுலயே சதி தான் பண்ணுனீங்க, அப்ப சதி பண்ணி இருக்கும் போது நாங்கள் பண்ணலன்னு இப்படி முகால பண்ண முடியும், அவங்க ஏன் வரலன்றாங்க, நாங்க பண்ணது சதி, சதி பண்ணலன்னு முபாலை பண்ணி எங்களை அழிச்சுக்கணுமா என்று ரெண்டு பேரும் நினைஞ்சிட்டாங்க, விலகி கொண்டார்கள். அந்த ரெண்டு பேர் அல்லாத அவ்வளவு பேரை நீ கொண்டு வரணும், அந்த ரெண்டு பேர் வேணாம், அவங்க தான் சதியில சதின்னு ஒத்துக்கிட்டாங்களே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, முபாகலா இல்லாமல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேதாஜி நகர் சுஹைபு, நேதாஜி திருப்பூர் அகமது கபீர், அவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க. வேற யாராவது இனிமே நம்ம எங்களுக்கு தெரிவிக்கணும் இந்த சதி இல்லைன்னு, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன அவ்வளவு வரைக்கும் கொண்டு வந்தா தான் இவர்களோடு இப்படி சேர்ந்து சதி, அப்படித்தான் நாங்க சொல்ல முடியும். குற்றச்சாட்டு எப்படி சொல்லுவோம், அல்தாபி சதி செய்தான்னு சொல்ல முடியாது. அல்தாபி இவரும் சதி செஞ்சார், அல்தாபி இவர்கிட்ட எப்படி சதி செஞ்சார், அவர்கிட்ட எப்படி சதி செஞ்சார் சொல்லித்தான் உபகால பண்ணணும். அதனால மஸ்ட் அவங்க அவசியம், இல்லாட்டி அந்த ஒத்தனை கொடுத்து போய் சதி திட்ட மாதிரி ஆயிரும், அந்த கேஸ் மாதிரி ஆயிரும். அதனால நீங்க எதுக்கு உங்களை சேர்த்து இணைக்கிறோம் கேட்டா சதிங்கிறது கூட்டா இருக்கணும். அப்ப நீங்க இந்த அஞ்சு பேரோட என்ன செஞ்சீங்க, அந்த அஞ்சு பேரோட என்ன, இந்த மூணு பேரோட என்ன, அந்த ரெண்டு பேரோட என்ன பேசுனீங்க, எல்லாத்தையும் பேசினால்தான் அதுக்கு பேர் சதிக்கு உரிய முபாலாக முடியும். அதனால இப்ப என்ன கேட்கறோம்னு கேட்டா நீங்களும் வரணும், அவர்களும் வருவார்கள் சரியா, அழைத்து கொண்டு வரணும். வந்து நாங்க உயிரினுக்கு அத்தனை பேரும் நீங்க சொன்ன டேட்டு தான், நாங்க பத்து நாள் கொடுத்தோம், நீங்க முதல் நாளே கொடுத்துட்டீங்க, அதை பத்தி அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நாங்க கொடுத்துருக்கிறோம். 28 சொன்னா நீங்க என்ன செய்ய, டிக்கெட் கூட போட்டு வர முடியாம இப்போ வரியான்னு கேட்டுருவீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க நினைச்ச ஒன்னாம் தேதியை போட்டதை ஒன்னு போட்டோம். 27 இன்னைக்கு என்ன சொன்னா என்ன செய்வீங்க, இப்ப வாம்பிங்க பிளைட் பிடிச்சி கூட வரையலாது, அதெல்லாம் கணக்கு படி தான் நெஞ்சிருக்கிறோம் நாங்க. ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் வருவதற்கு தான் டயத்தை கொடுத்தது, வரக்கூடாங்கிற கொடுக்கல, வரணுங்கிற சந்திக்கணுங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஒன்னாம் தேதி அன்று நீங்கள் சொன்ன அதே நேரத்தில் என்ன செய்வோம், நாங்கள் உயிரினுக்கு அத்தனை பேரும் மனைவி மக்களோடு வருவோம், நீங்களும் என்ன செய்யணும், அவ்வளவு பேரோட ஒன்னு தான் மிஷின் மத்த அடிபட்டு போச்சா, மூணு முபாலா தான், அப்ப அந்த முபாலுக்கு நீங்க வர வேண்டும். அதுல என்ன செய்யறேன் கடா, அந்த முபாலாக்கு வரணும்னு சொல்லி இதை வந்து ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா எங்களுக்கு தெரியணும், எனக்கு டிக்கெட் போடணும், ஏற்பாடு பண்ணணும், வரணும். அதனால இப்ப நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த விஷயத்தை அல்தாவிக்கு மெயில் அனுப்பிவிட்டோம், மெயில் அனுப்பிட்டு எனக்கு சீட்டு தந்துட்டேன் வகையில் வரல, மெயில் அனுப்பிவிட்டு தகவல் தரவும்னு சொன்ன தலைமையில் நினைச்சிட்டாங்க. இந்த நான் சொன்ன மூணு விஷயத்தையும் அல்தாஃபிக்கு மெயில் போய்விட்டது.
இப்ப அவர் பார்க்கலாம் மெயில, அந்த மெயிலை பார்த்து விட்டு நாளை 2 மணிக்குள் இந்த மூன்றையும் இந்த மெயில் போயிடுச்சு சரியா, மெயில் அனுப்பிட்டு தான் பேசுறோம். அப்ப நாளை பகல் 2 மணிக்குள் எங்களுக்கு சொன்னாதான் 1ஆம் தேதிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி பிற வேலைகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நாங்கள் வர முடியும். நாளை 2 மணிக்குள் எங்களுக்கு என்ன செய்யணும், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நாங்கள் தயாராக காத்திருப்போம், நாங்களும் எங்களோடு சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களும் காத்திருப்போம், அதே மாதிரி வந்து என் மனைவியோடு இந்த இந்த ரெண்டு விஷயத்திற்கும் நாங்கள் காத்திருப்போம், நீங்களும் வந்து விடவும் என்று சொல்லி உங்களுடைய மெயில் நாளை 2 மணிக்குள்ள வந்தால், நாளைக்கு 2 மணிக்குள் ஒப்புக்கொண்டு வந்தால் அது என்ன வாசகம் வரைக்கும் எழுதியிருக்கிறோம் உவாளாவில், அந்த வாசகம் வரைக்கும் கீழே போட்டாச்சு. அப்ப அந்த மாதிரியாக உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறோம். அப்ப மத்த முபாலம் எல்லாம் அடி முதலும் கடைசியும் தான் நிக்குது. அந்த மினி மகால் என்பது நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க உயர்நிலை குழு எத்தனை பேரு, 23 பேர் இருக்கிறோம், 23 பேர் இருக்கிறோம். இந்த 23 பேரோட குடும்பத்தை எல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னா அதே வந்து 100 ஆயிரும் எப்படி பார்த்தாலும். நீங்க மினி மகால்ங்கிறது நடத்துறதுக்கு உள்ளாலும் சொல்ற பதில் மாதிரி இல்ல இது, விளங்குதா? இந்த மகால வச்சு 50 பேர் கூட இல்ல, இந்த சேர எண்ணி பாட்டுத்தரும், 50 பேர் உட்கார முடியாத ஒரு இடத்தை வச்சுக்கிட்டு இதே இடத்தில் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த இடம் வந்து இதுக்கே பத்தாது, நீங்க வேற 35 பேர் கூட்டிட்டு வரணுமே, அதையும் சேர்த்தா அது ஒரு 150 ஆயிரும், ஒரு 250 கிட்ட ஆயிடுச்சு. அப்ப 250 பேருக்கு மேல உட்கார ஒரு இடத்துல இருந்தா தான் அது வந்து முபாலாவுக்குன்னு அர்த்தமாகும். பெண்கள் ஃப்ரீயா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். அதனால அந்த மினி மகால் வந்து சூட் ஆகாதுங்கிறது எங்களுடைய கருத்து. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம ஒரு குழுவை போட்டு நம்ம ஒரு மண்டபத்தை பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு நீங்கள பிடிங்க, செலவு நாங்க தந்துடுறோம், நீங்க கொஞ்சம் மினி மகால் வேணா கொஞ்சம் பெரிய மண்டபம் பிடிங்க, நடத்துறதுக்குரிய முடிவுக்கு வாங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு 250-300 பேர் இருக்கிற அளவுக்கு இருந்தா தான் பெண்களோட வரும்போது அவங்க ஃப்ரீயா இருக்க அந்த வசதிகளோட என்ன செய்யணும் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், அந்த மண்டபத்தை பிடிச்சிருங்க. இதுதான் பிடிப்பேன், இதுதான் கைதா, இது ஒரு சாக்கு நினைத்தீர்களே ஆனால் பிரச்சனை இல்லை, நாங்க வெளியே நின்றுகிட்டு 5-5 பேரா வந்து என்ன செய்வோம், அப்போ கூட மாட்டோம், இதுதான் சரியான முறை என்பதை சொல்லிக் கொடுக்குறோம். அதனால ஒத்த ஒத்தையா பண்ண வேண்டியது, அப்புறமேல மொத்தமா இருக்கு. அப்புறம் என்ன செய்யணும், காலில இருந்து நைட் வரைக்கும் அதே ஓடிக்கிட்டு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறோங்க. ஒன்னாடிக்கு டைம் வேணும்ல, அரை நேரம் பிடிச்சி வச்சு போறாரு. உங்களுடைய முழு அறைகோளும் ஏற்பட்டது, மீதி உள்ள 1-9 ஏற்கப்பட்டுச்சு, 2-8 உள்ளது நீங்களே முபாலா பொய் என்பதை நிரூபித்து விட்டீர்கள், ஒத்துக்கொண்டு விட்டீர்கள், அந்த டாபிக் முடிந்து விட்டது. அடுத்து வந்து சிராஜ் ஆவடி பிராயங்க